இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி காட்டறான் பாருங்க. இப்ராஹிம் நபி வயது முதிர்ந்த காலம் வரையில அவங்களுக்கு புள்ள பாக்கியம் இருக்கல. அவங்க அல்லாஹ் எப்படி துஆ கேட்டாங்க, ரப்பி என்னுடைய ரப்பே ஹபலி மினஸ் ஸாலிஹீன் அப்படிதான் கேட்டாங்க. நல்லவர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அது நோக்கமல்ல, நல்ல மனிதர்களில் எனக்கு ஒரு சந்ததியை தந்துவிடு. இதுதான் துஆ கேட்க வேண்டிய முறை. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க சூரா, இது சாஃபாத்துடைய 100வது வசனம். சூரா இப்ராஹிமுடைய வசனங்களை நீங்க பாப்பீங்கடா, அவங்க கேட்ட துஆவை பாருங்க. வஇது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த மக்கா மாநகரை நீ அச்சம் தீர்ந்த ஒரு நகரமாக ஆக்கிவிடு. வஜுனுபுனி வஜுனுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரப்படுத்திவிடு என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், துவா கேட்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு காபத்துல்லா என்ற உலகத்தில் படைத்தவனை வணங்குவதற்கு முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அந்த காபத்துல்லாவை கட்டி போட்டு துவா கேட்டாங்க. எப்படி துவா கேட்டாங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக வ மின் ذுரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. எப்படி கேட்டாங்க தெரியுமா, இறைவா எங்கள் இரண்டு பேரையும் உனக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக ஆக்கிடு, என்னுடைய சந்ததியில என்னுடைய பரம்பராவையில முஸ்லிமான ஒரு சமூகத்தை நீ கொண்டு வந்து சேர்த்துருண்டு. அல்லாட்ட அப்படித்தான் துவா கேட்டாங்க. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாட்ட கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு சாலிஹான குழந்தையத்தா, சாலிஹான குழந்தையத்தா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள எது நலவோ அதைத்தா, ஆம்பளை புள்ளண்டும் கேட்க மாட்டோம், பொம்பளை புள்ளண்டும் கேட்க மாட்டோம். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒரு அடிப்படையையும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் பிள்ளைகளை தேடுகிற விடயத்தில் நாங்கள் புரி